ஓம் சாந்தி. தாமரை பூவுக்கும் ரோஜா பூவிற்கும் உள்ள வேறுபாடு. தாமரை பூவுக்கும் ரோஜா பூவுக்கும் உள்ள வேறுபாடு கரெக்டாக அழகாக போட்டிருக்காப்புல. ஒன்று, தாமரை தூய்மையான மலர். தாமரை வந்து சேர்த்துக்குள்ளே இருந்தாலும் அது ஒட்டாத தேர்லேயும் ஒட்டாத தண்ணிலையும் ஒட்டாத மலராக இருக்கு. அந்த மலர் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வாங்க. அதுதான் தாமரை மலர் போல் நீங்களும் இருந்த குடும்பத்தில் இருந்தாலும் குடும்பமும் ஒரு குளங்கணக்காக அது வந்து தாமரை பூ எப்படி ஒட்டாதற்கு அது போகணும்னு பாபா அடிக்கடி தாமரை பூவை சொல்லுவாங்க. ரோஜா வாசனை மலர். அந்த ரோஜா வந்து வாசனை மலர். முள் தோட்டத்துக்குள்ள முள் இருக்கு. முள்ளுக்காக அந்த பூவை பறிக்காமையும் விட மாட்டாங்க. பூ வந்து அது மனம் உள்ளது. மனம் உள்ள பூவு அது வா எல்லாரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடியது. அதுக்கு தான் பாபா அடிக்கடி இந்த ஞானத்தில் ரோஜா பூவையும் சொல்லுவாங்க, தாமரையும் சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கு உள்ள மகிமை அவ்வளவு ஒரு பாபா முரளியில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே. அதுக்கு ரெண்டாவது, தாமரை மலர் அதிசயங்களை செய்யும். அந்த அதிசயம் அவ்வளவு ஒரு தாமரை பூ செய்யும். இந்த தாமரை பூ பூத்துச்சுனாக்கா அந்த இடம் வாசமும் இருக்கும், அது ஒரு வாசமாக இருக்கும். அந்த பூவை பார்த்தோம்னா அவர் கண்ணுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். ரோஜா மலர் அதிசயங்களை செய்யும். ரோஜா மலர் அனுபவங்களை செய்விக்கும். அந்த ரோஜா மலர் வந்து அனுபவங்களை செய்விக்கும். மூணு, தாமரை மலர் போல் தூய்மையாக இருப்பதனால் பல அதிசயங்களை பாபா செய்விக்கிறார். தாமரை மலர் வந்து தாமரை மலர் போல தூய்மையாக இருக்கும். அந்த தூய்மை தான் தாமரை ஒட்டாத இருக்க அதனால தூய்மை. அந்த பாபாவுடைய தூய்மையை அடிக்கடி சொல்லுவாங்க. இருப்பதுனா பல அதிசயங்களை பாபா செய்விக்கணும். அந்த தாமரை பூ வச்சு பாபாவும் செய்விக்கின்றார். ரோஜா மலர் போல் வாசனையுடன் இருப்பதனால் உலகத்துக்கு நறுமணத்தை பாபா பரப்புகின்றார். அந்த ரோஜா பூ எப்படி பரப்புதோ வாசனையோடு அதேமாதிரி பாபாவும் நறுமணத்தை பரப்புகின்றார். நாலு, தாமரை மலர் சேற்றில் இருந்தாலும் விடுபட்டு சேற்றில் ஒட்டாமல் இருக்கிறது. அது சேற்றிலையும் ஒட்டாது தண்ணிலையும் ஒட்டாது. அதனால தான் ஒட்டாத ஒரு தாமரையாக அந்த குளத்துக்குள்ளே இருக்கு. அதை பறித்து சரஸ்வதிக்கு எல்லாத்துக்குமே இறைவனுக்கு சூடுவாங்க. அதுதான் தாமரை மலருக்கு உள்ள ஒரு அதிசயம். அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க ஒட்டாமல் இருக்குது. ரோஜா மலர் முட்கள் நடுவில் இருந்தாலும் மலர்ந்த மனம் வீசுகிறது. அந்த முள்ளில் தான் இருக்குது. அந்த மனத்தை பாசம் இழுக்கும், அந்த கண்ணை பறித்து எடுக்கும். அதுக்கு தான் அந்த முள்ளாக இருந்தாலும் அந்த பூவுக்கு ஒரு அழகு. அதை எடுத்தும் வைப்பாங்க, மாலையும் சூடுவாங்க. அஞ்சு, தாமரை மலர் போல் தூய்மையின் உலக ராஜ்யத்தையும் அடைகின்றோம். ஆமாம், இந்த அவ்வளவு ஒரு மலருக்கு அவ்வளவு ஒரு மகிமை. ரோஜா மலர் போல் ஞானத்தின் வாசனையை அனைவருக்கும் பரப்பி ராஜ்யத்தை ராஜ்யத்திற்கான தேவதைகளாக உருவாக்குகின்றோம். ஆறு, தாமரை மலர் போன்று தூய்மையினால் பாபா நம்மை முடியாததையும் முடிய வைக்கின்றார். ஆமாம், தாமரை வந்து முடியாததையும் முடிய வைக்க அவ்வளவு ஒரு அழகு தானே இறைவன் கொடுக்கிறாங்க தூய்மையை. ரோஜாவின் நறுமணத்தினால் பல ஆத்மாக்களை உருவாக்குகின்றார்கள். ஆமாம், ரோஜாவின் அவ்வளவு ஒரு இது. ஏது, யோகத்தின் மூலம் பாபா தாமரை மலர் போல் ஆத்மாவை தூய்மையாக்குகின்றார். அந்த ஆத்மா அவ்வளவு ஆத்மாவுக்கு தான் இவ்வளவு மலரையும் தாமரையும் சொல்கிறாங்க, ரோஜா பூவையும் சொல்கிறாங்க. ஞானத்தின் மூலம் ரோஜா மலர் போல் வாசனையாக பரப்புவதற்காக நம் ஆத்மாவில் தெய்வீக குணங்களை கொண்டு வருகின்றது வருகின்றார். ஏன்னா அந்த தெய்வீக குணங்களை கொண்டுட்டு வரணுனாக்கா அவ்வளவு ஒரு தூய்மையாக இருந்தாலும் வாசமாக இருந்தாலும் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். அதுக்கு தான் சொல்கிறாங்க. எட்டு, தாமரை மலர் போல் பற்று அட்டு இருக்க பாபா கட்டு கொடுக்கின்றார். பற்றட்டு எதையுமே பற்றட்டு இல்லாமல் ஒட்டாத அளவுக்கு அந்த தாமரை மலர் போல் நம்மளை கற்றுக் கொடுக்கின்றார் பாபா. ரோஜா மலர் போல் யார் முள் மாதிரி குத்து குத்தி துக்கம் கொடுத்தாலும் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும் கட்டு கொடுக்கின்றது. அந்த முள் இருந்தால் குத்துனா கூட அந்த பூவை பறிப்பாங்க, அந்த பூவோட வாசனையை பார்ப்பாங்க. அதுக்கு தான் முள் மாதிரி இருந்தாலும் அதோடைய
உதாரணம் சொல்லி கொடுக்குறாங்க பாப்பா. உங்கள் தாமரை மலர் தேவதைகளின் கைகளில் இருக்கிறது. நம்ம தாமரை மலர் வந்து சேரோட இருந்தாக்கா வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அதனால அது அழகா தூய்மையா இல்லையும் ஒட்டாமதனால தேவதை கையில் அது மாதிரி நீங்களும் வரணும் அப்படிங்கிறாங்க பாபா. கைகள் இருக்கிறது, தேவதைகளுக்கு ஆசனமாகிறது. ரோஜா மலர் தேவதைகளின் கழுத்தில் மாலை ஆகுகிறது. அது மாதிரி நம்மளும் மாலையா ஆகணுங்கிறாங்க பாபா. பத்து, தாமரை மலர் போன்றவர்கள் தூய்மையினால் காந்தம் போல் கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். ஆமா, அந்த தூய்மை தான் காந்தம். தூய்மையுடைய சக்தி எடுத்துச்சுனாக்க எல்லா பவரும் இருக்கும். அதுக்கு தான் பாபா சொல்லிட்டு இருக்காங்க. ரோஜா மலர் போன்றவர்கள் தெய்வீக குணத்தினால் வைரமாக சுருப்பார்கள். ஆமா, ரோஜா வந்து வைரம், அது வந்து காந்தம். காந்தத்துக்கும் ரோஜாவுக்கும் எப்படி இருக்கும், அழகா இருக்குல்ல, சூப்பரான ஜொலிப்பு. பத்து பாயிண்ட், அருமையான பாயிண்ட் பாபா. இந்த ரோஜாவுக்கும் தாமரைக்கும் அழகான விளக்கம் கொடுத்து சூப்பர். ஓம் சாந்தி. நன்றி பாபா, அருமையான விளக்கம்.